நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோன் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாவை ரீலோன் செய்யுங்கள் வணக்கம் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தாங்கி வருகின்றது என்று செய்தி வீச்சு இலங்கையில் கடந்த மூன்று நாட்களாக தங்கியிருந்த அந்த தீவின் முன்னாள் சமாதான அனுசரணையாளரும் நோர்வேயை தளமாக கொண்டவருமான எரிக் சொல்கையும் தனது மூடியாரை பேச்சுக்கள் மற்றும் புதிய ஆலோசக பதவிகளுக்குரிய பொறுப்பேற்புகள் என நிகழ்ச்சி நிரல்களை நகர்த்திய பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முகங்களையும் சந்தித்து பேசிவிட்டு இலங்கையை விட்டு அகன்றிருக்கின்றார் கூட்டமைப்பில் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் இராசாணக்கியன் ஆகியோரே சொல்கைமை சந்தித்து பேசியுள்ளனர் இலங்கை எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்குரிய முயற்சி மற்றும் ஸ்ரீலங்காவின் அரசியல் சீர்திருத்தங்கள் உட்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்கைம் தனது ட்விட் பதிவில் கூறியிருக்கின்றார் இதேவேளை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கா சொல்கைமுடன் நடத்திய பேச்சுக்கள் குறித்து அதிகாரபூர்வமாக எதனையும் கூறாவிட்டாலும் இந்த சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்கள் யாவும் சொல்கைமினால் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணிலுடனான பேச்சுக்கள் மூடிய அறைக்குள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது சொல்கைமின் பயணம் குறித்து கடும்போக்குவாதிகள் ஐயங்களை வெளியிட்டுள்ள நிலையில் ரணிலின் இந்த பேச்சுக்களும் கூட்டமைப்புடனான சந்திப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் அனைத்துலக நாணய நாணயநிதியும் இலங்கையுடன் நடத்தி கொள்ளும் டீலா நோ டீலா ஆட்டத்திற்கான எதிர்வினைகளின் அடிப்படையில் இலங்கையில் புதிய வரி சீர்திருத்தங்கள் குதிக்கின்றன இந்த நகர்வுகளின் அடிப்படையில் அதிக வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் என கணிக்கப்படும் நிறுவனங்களுக்கு இனிமேல் முப்பத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு முதல் வரை வரி உயர்த்தப்படுகின்றது ஏற்றுமதி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு இதுவரை பதினான்கு சதவீத வரி இருந்த நிலையில் இனிமேல் அது முப்பது வீதமாக உயரப்போகின்றது தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அதிகாரிகளின் வேதனத்தை பொறுத்தவரை இதுவரை ஆண்டொன்றுக்கு முப்பது லட்சம் இல்லை என்றால் அதற்கு மேலே வேதனத்தை பெற்றவர்களுக்கு வரி விதிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் வேதனத்தை எடுக்கும் பணியாளர்களுக்கும் வரி விதிப்பு காத்திருக்கின்றது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்பதற்கான நகர்வுகள் என்ற அடிப்படையில் ஐஎம்எஃப் எனப்படும் அனைத்துலக நாணயம் போன்ற அனைத்துலக கடன் வழங்குனர்களின் பரிந்துரைகளுக்காக இந்த நகர்வுகள் வருவது ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் கடுமையான எதிர்ப்புகளை தோற்றுவித்துள்ளது இந்த நிலையில் உலக வங்கியின் ஒரு அங்கமான ஐடிஏ இல்லை என்றால் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேசன் எனப்படும் அனைத்துலக அபிவிருத்தி சங்கத்தின் நிதியை பெறுவதற்காக இலங்கை ஏற்கனவே நடுத்தர வருமானம் கொண்ட நாடு என்ற தகுதி நிலையில் இருந்து குறைந்த வருமானம் கொண்ட நாடு என்ற தகுதி நிலைக்கு தரம் இறக்கப்பட காத்திருக்கின்றது இதற்குரிய அங்கீகாரத்தை ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை இந்த வாரம் வழங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது தற்போது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்கா மாறுகின்றது அந்நிய செலாவணி பற்றாக்குறை பணவீக்கம் கடனை அடைப்பதில் உள்ள நெருக்கடிகள் உட்பட்ட காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் இந்த முடிவுக்கு அப்பால் இலங்கை அனைத்துலக அரங்கில் ஒரு பாதகமான நிலைமையையும் பெறக்கூடும் மறுபடமாக அதற்கு புதிய நிதி சலுகைகளும் கிட்டக்கூடும் இதனை யதார்த்தமாக கூறினால் இலங்கை தன்னைத்தானே தரமிறக்கி நகைச்சுவை நடிகர் வடிவேலு கூறுவது போல நானும் ரவுடிதான் பாங்கில் நானும் ஜாசகன்தான் அதனால் பிச்சை எடுப்பதற்குரிய பிச்சைக்காரன் தகுதியை உருவாக்கி விட்டேன் ஆகையால் நிவாரணத்தை வழங்குங்கள் என்ற கதையை அது அனைத்துலக அரங்கில் உருவாக்கியுள்ளது இவ்வாறான பாதக நிலைகள் யாவும் கடந்த கால ஆட்சியாளர்களாக இருந்த ராஜபக்ஷக்களின் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தால் உருவான நகர்வுகள் என்பதால் தான் இந்த முறை நிறைவேற்றப்பட்ட ஐநாவின் இலங்கை தீர்மானத்திலும் ராஜபக்சக்களின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார குற்றங்களுக்குரிய தண்டனைகள் கோரப்பட்டுள்ளன அரச தலைவரான பொருளாதார குற்றங்களை செய்பவர்களை பாதுகாக்க முயல்வதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவம் குறித்த விசேட கணக்காய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறும் ஸ்ரீலங்காவின் கணக்காளர் நாயகம் கோட்டாபாய தனது ஆட்சியின் போது அமெரிக்க டாலரின் பெருமதியை இருநூற்றி மூன்று ரூபாயாக பேணியமை அனைத்துலக நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெறுவதில் தாமதித்தமை உட்பட்ட விடயங்கள் தற்போது ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கின்றார் இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கினால் கேரளாவில் இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நரமாமிசம் அதாவது மனித மாமிசத்தை உட்கொண்டார்களா என்பது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காவல்துறையினர் வெளியிட்ட இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோடீஸ்வரர்கள் ஆக வேண்டும் என்ற ஆசையில் ஒரு தம்பதியால் நடத்தப்பட்ட நரபலிக்காக தமிழகத்தைச் சேர்ந்த பத்மா என்ற பெண்ணும் கேரளாவைச் சேர்ந்த ரோஸ்லின் என்ற பெண்ணும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரது உடல்களும் நரபலி கொடுத்ததாக கூறப்படும் தம்பதியின் வீட்டின் பின்னால் புதைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த சம்பவம் கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கி கொள்ளலாம் உக்ரைனில் இன்று அதிகாலை தலைநகர் கியவில் ஈரானில் உற்பத்தி செய்யப்பட்ட கெமிக்காஸ் ரக ட்ரோன்கள் அதாவது ஆளில்லா வான்கலங்கள் தாக்குதலை நடத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார தொடக்கத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா கடுமையான ஏவுகணை மற்றும் உந்துகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது இன்று நான்காவது நாளாகவும் இவ்வாறான தாக்குதல்கள் தொடரும் நிலையில்தான் ஈரானிய கெமிக்காஸ் ட்ரோன்களின் தாக்குதல் குறித்த செய்தி வந்துள்ளது இதற்கிடையே உக்ரைனின் நான்கு பிராந்தியங்களை இணைத்த ரஷ்யாவுக்கு நேற்று ஐநா பொதுச்சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கண்டன தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணையை நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரித்தன ரஷ்யா உட்பட்ட ஐந்து நாடுகளை எதிர்த்தன இந்தியா சீனா ஸ்ரீலங்கா உட்பட்ட முப்பத்தைந்து நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் கடும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பின்னர் நேட்டோ தலைமையிலான நட்பு நாடுகள் அந்த நாட்டுக்கு புதிய வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளன பிரசல்ஸில் உள்ள நேட்டோ தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் சந்தித்து இந்த உறுதிமொழிகளை வழங்கியுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் கனடா நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த புதிய வான் பாதுகாப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளன ஏற்கனவே அமெரிக்காவும் ஜெர்மனியும் இவ்வாறான வான் பாதுகாப்பு ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளன இன்னும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளன உக்ரைனிய புலனாய்வு கட்டமைப்பை மேம்படுத்த நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை நன்கொடையாக வழங்க உள்ளதாக அறிவித்துள்ள பிரித்தானியா ஏற்கனவே வழங்கப்பட்ட அறுபத்தி நான்கு பீரங்கிகளுக்கு மேலதிகமாக பதினெட்டு ஹோய்டர் ரக பீரங்கிகளையும் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது இதேபோல வான் பாதுகாப்பு அமைப்புகளை பிரான்ஸ் வழங்கும் என பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் கூறியிருக்கிறார் நெதர்லாந்தும் தனது தரப்பில் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றது இதேபோல செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மற்றும் ட்ரோன் கேமராக்கள் உட்பட்ட உதவிகளை வழங்க கனடா உறுதியளித்துள்ளது ஆனால் உக்ரைனுக்குரிய மேற்குலக ஆயுதங்கள் அங்கு போரை தீவிரப்படுத்தும் என ரஷ்யா பலமுறை எச்சரித்த நிலையில் ரஷ்யா புதிய உதவிகளுக்கும் எச்சரிக்கைகளை விடுத்து இவ்வாறாக உக்ரைனுக்கு உதவும் நாடுகளும் இந்த போரின் பங்கேற்பாளர்கள் எனவும் குறிப்பிடுகின்றது அடுத்து பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கினால் பிரான்சின் எரிபொருள் விநியோக நெருக்கடியில் தளர்வுகளுக்குரிய அறிகுறிகள் தெரியவில்லை மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் இடம்பெறும் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்ந்து இருந்தது பரிஸ் பிராந்தியத்தில் எரிபொருள் பற்றாக்குறை மோசமடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விநியோகம் அடுத்த வாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இறுதியாக பிரித்தானிய செய்தி ஒன்று பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தில் நாளை முதல் ஐம்பது வயது இல்லையென்றால் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைவரும் தமக்குரிய புதிய கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கு முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பிரித்தானியாவிலும் கொரோனா தொற்று தீவிரமாக உள்ள நிலையில் ஐம்பது இல்லை அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைவரும் நான்காவது பூஸ்டர் தடுப்பூசியை நாளை முதல் பெற்றுக்கொள்வதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்